அண்ணா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணா மச்சி இந்த ஆட்டத்தை நீ ஆடு வந்துடுறேன் ஹலோ மாப்பிள்ளை யாரு அடே ஜில்லா எல்லடி இந்த நேரத்தில் பெங்களூர்ல இருந்து புதுசா ஒரு குட்டி வந்திருக்கு கைப்படாத ரோசா எப்படி வசதி இல்ல என்னால இப்ப வர முடியாதுடி மாமா ஃபுல் டைட் வந்தாலும் வேஸ்ட் காலையில ஃப்ரெஷ்ஷா வந்துட்டோமா ஐயோ அது காலையில 9 மணி ஃப்ளைட்டுக்கு பாம்பே போகுதே டோன்ட் வரி மாமா ஷார்ப்பா காலையில 8:00க்குலாம் அங்க இருப்பான் வச்சிட்டுமா இல்லன்னா ஜில்லுத அடடே மாப்ள வாங்க 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 நான் ஜில்லே சௌக்கியமா இன்னது சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துட்டீங்களே இத பாருங்க உங்களுக்காக தான் வெளியூர் போற பார்ட்டிய அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன் மச்சானுக்காக இது கூட செய்யல எப்படி ஆமா அங்க மாப்ள காணோம்னு யாருமே தேட மாட்டங்களா முதல்ல இங்க சாந்தி முகூர்த்தம் முடிட்டோம் அப்புறம் கல்யாணத்தை பாத்துக்குவோம் கூப்பிடு குட்டியே மாப்ளைக்கு ரொம்ப அவசரம் போங்க மறுபடியும் இந்த நேரம் பார்த்து திராவிடி பசங்க வேற வரானுங்களே ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணுவானுங்களே மாப்பிள்ள நீங்க எங்கேயே இருங்க நான் போய் பேசி அப்படி அனுப்பிச்சுட்டு வரேன் இருங்க தம்பி சவிக்குங்களா ஜில்ல நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கண்ணு எப்ப புது ஐட்டம் வந்தாலும் எனக்கு டிவிடி கொடுத்துறிய அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்களே இதா எனக்கு பிடிக்காது ஒமிட்டுக்குள்ள சின்ன எறும்பு பூந்தாலே கண்டுபிடிச்சிடுவேன் ஒரு மயிலே மறைகளான பாக்குறியே கொண்டு வா கண்ணு போ கொண்டு வா கண்ணு கொண்டு வாடா ஏய் அந்த பொண்ணுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துர்க்கேன் மரியாதைய தகராறு பண்ணாம போயிடு கவாலி முதல்ல பலி கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாமா இல்ல பூஜை முடிச்சிட்டு பலி கொடுத்துடலாமா முதல்ல பலி கொடுத்துருவோம் அப்பதான் பூஜை பலிக்கும் அப்படின்ற நாணயமானவன் இப்ப இந்த காசு நான் சுண்டுவேன் தலை விழுந்தா ஐட்டோ எனக்கு பூ விழுந்தா உனக்கு இப்ப இந்த காசை நான் சொல்லட்டுமா நீ சொல்லு டே பையா உனக்கு அதிர்ஷ்டம் கம்மிடா இந்த பார் தலை விழுந்திருக்கு நீ ஒன்னு பண்ணு நாங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மிச்சம் மீதி இருக்குல்ல அத நீ சாப்பிடு இல்ல இன்னும் ஏன் நிக்கிற காசை சுண்டியாச்சுல லேட் பண்ணாத போய் கூப்பிடு கூப்பிடு அம்மா புது பொண்ணு கொஞ்சம் எப்படி வாமா வாவ் கபாலி குட்டி ரொம்ப ஷோக்கா இருக்காடா चले कोई ताले हाय कुटी पा 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 कम ऑन ब्यूटीफुल गोवा டேய் அவள விடுடா டேய் பையா இது ரொம்ப ரொம்ப தப்புடா காசு சுண்ணதுக்கு அப்புறம் நீ கலட பண்ண கூடாதுடா நீ மாமா கட டேய் அவ யார் தெரியுமாடா அவ એમ பொண்டாட்டிடா டேய் கேட்டிங்களா அவன் டயலாக இந்த வெபச்சாரி இவன் பொண்டாட்டியா ஏண்டி நீ உன் பொண்டாட்டியா டேய் அவள விட்டுடா அவ மேல கைய வச்சு உன கொலையே பண்ணிடுவேன் ஏப்பா என்னப்பா இது நீ தான் அவள வேண்டாம்னு விரட்டிட்ட வேற கல்யாணம் பண்ணிக்க போற அவ பொழப்ப ஏன் கெடுக்குற இப்படி நாலு காசு சம்பாதிச்சு தான் அந்த குழந்தையை காப்பாத்த முடியும் நீ வாப்பா நீ போடி டேய் போடா இது கண்ணு போட்ட பசுவா அத வித்தியாசமா இருக்கு அதையும் பாத்துருவோம் ஐய் 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 ஐய
நானே ஆஸ்பத்திரி கூட்டு போறேன், நீங்க போங்க. பாத்திக்கோமா. அந்த பொண்ணுக்கு சீரியஸ் எதுவும் ஆகலையே? இல்ல, அப்படி ஒன்னும் பெருசா இல்லம்மா, கையில தான் ஒரு சின்ன காயம். அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. அம்மாடி, தினம் தினம் எத்தனையோ பாவங்களை செய்துகிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தியே, அதுக்கு நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். எப்படியோ அந்த பொண்ணும் குழந்தையும் நல்லா இருந்தா சரிதான். நான் வரேம்மா. வாம்மா. நேரம் வருது, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. எங்கயா மாப்பிள்ளை? விவரம் தெரியாத பையனா இருக்காரு. எங்க போயிருப்பான்? டேய், எங்கடா மாப்பிள்ளை பாக்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவோம். என்னடா இந்த நேரமா தாடா ஃப்ரெண்ட் எல்லாம் பாக்க போவோம்? மச்சான், இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரே. என்னடா இப்படி அலங்கூரமா வந்து நிக்கிற? இவளை ஏன் இங்க கூட்டி வந்த? என் உயிரை காப்பாத்தி என்ன மனுஷனா மாத்தனால அதுக்காக தான் கூட்டி வந்த. என்னடா உளறற? உளறல, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். டேய், உன் மனசு யாரோ கெடுத்து வச்சிருக்காங்கடா. என் மனசை யாரும் கெடுக்கல, நீதான் எத்தனை நாளா என் மனசை கெடுத்து வச்சிருந்த. நான் சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம நடந்துட்டேன். நீ யாவது எனக்கு புத்திமதி சொல்லி என்ன திருத்தி இருக்கலாம்ல? நீயே தூண்டி விட்டு எங்க வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியே. டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இந்த ஓடு காலிக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. மரியாதை அவளை வெளிய போச்சு. யாரை பத்தி ஓடு காலி? அவதான் ஓடு காலி. வேணாண்டீங்க, இந்த குழந்தை யாரு? உங்க பேரன் தானே? உங்க பையனுக்கு பொறுத்து தானே? இதை அனாதி ஆக்குறீங்க. இதுவா என் பேரன்? இது எவனுக்கு பொறுந்ததோ? என்னைய சொன்ன அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஐயா, நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சுதான் என் பொண்ணை ரெண்டாம் தாரமா கொடுக்கவே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வழக்கு வேற கெடுக்க பாத்தியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், போய் பொண்ணை கூட்டிட்டு வாடி, வாங்கியே போலாம். இவ்வளவு மட்டமான குடும்பமா? இந்த மாதிரி பிராண்டர்கள் எல்லாம் போலீஸ்ல பிடிச்ச உங்களுக்குலையா? ஏண்டா, ஒரு சின்ன பையன் அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்தினதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான், அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் பிள்ளைங்களாடா? இப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? என்ன துரோகம் பண்ணல? ஹாஸ்டல் ஒரு 30,000 ரூபாய்க்காக பெத்த பிள்ளை கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வந்தியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? பண ஆசை பிடிச்ச பேய், நீ பந்த பாசமே இல்லாத மிருகம். ஒரு மருமகன் கூட பார்க்காம அந்த வாயில்லா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெறி பிடிச்ச மிருகம். எங்க மேல பாச வச்சிருக்கமா நடிச்சு எங்கெல்லாம் முட்டாளாக்கிட்டிய? நீ எல்லாம் ஒரு அப்ப, நீ எல்லாம் ஒரு சுயநலவாதியா? ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? ஓ, நிழல்ல இருக்கிறத விட எங்கயாவது பிளாட்பாரத்துல போய் நிம்மதியா வாழலாம். வாங்கடா போ. நில்லுங்கடா. என்ன பேராசுக்காரன்னு சொல்லுங்க, கொலகாரன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பில்லாத அப்பன்னு மட்டும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால்தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா. பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம்னு என்னன்னு தெரியாதுடா. அப்படி நான் வளர்த்துட்டேன்.
ஆனா நான் அப்படி இல்லடா பிறக்கும் போதே அனாதையா தாண்டா பிறந்தேன் எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் மூணு வேளை சோத்தை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லடா வறுமையை தான் பார்த்திருக்கேன் டேய் உங்க அப்பா ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இந்த சொத்து சுகமெல்லாம் சம்பாதிக்கலடா மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்டா டேய் பத்து ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாடா அப்ப கூட பணம் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது இல்லடா ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டேன் உங்க அம்மாவும் டைபாய்டு ஜுரத்துல படுத்துட்டா நீங்க பச்சை குழந்தைங்க உங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம நான் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன்னு தெரியுமா எத்தனை சொந்தக்கார காலை பிடிச்சு கெஞ்சிருப்பேன்னு தெரியுமா அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டானுங்க அப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகமே பணம் தான் பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு நாம் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது நீங்களும் யாருகிட்ட கையேந்து நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காக தான் நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன் அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு நான் செஞ்சது தப்பு தாண்டா அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருமுடா டேய் நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறேன்டா என்னங்க நான் உங்க கூடவே வந்துடுறேங்க வாங்க போலாம் இல்லங்க மாமா நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும் பணம் ஆசை பிடிச்ச பேய் கொலகாரன்னு பேர் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கணுமா ஏ மாமா நீங்க வேணும்னா அதெல்லாம் செஞ்சீங்க ஏதோ சந்தர்ப்ப சூழல உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு ஊர் உலகத்துல யார்தான் தப்பு செய்யல மத்தவங்களுக்கு வேணா நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்ல தத்துனையும் எனக்கு தெரியும் மாமா நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம் ஆனா காலம் பூரா ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மதுரையில இருந்தீங்க இந்த வீட்ல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அத்தனை வேலையும் நீங்க எல்லாம் எழுத்து போட்டுட்டு செஞ்சீங்க இதெல்லாம் யாருக்காக எங்களுக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சதை நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம் உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டணும்னு நினைச்சுமே ஒழிய உங்களை அவமானப்படுத்தணும்னோ பழி வாங்கணும்னோ நாங்க ஒரு நாளும் நினைச்சது இல்ல மாமா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் உங்க உழைப்புல உருவானது நீங்க இங்க இருந்து உங்க நிழல நாங்க வாழறதுதான் பெருமையா நினைக்கிறோம் உள்ள வாங்க மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா தயவு செஞ்சு வாங்க மாமா வாங்க மாமா அப்பா வாங்கப்பா சரி சரி எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல வாங்க இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்க என்னடா இங்க தான் தர்மலிங்க நிக்கிறான் இல்லடா இங்க தான் இந்திரா நிக்கிறான்